பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் வீட்டில் காலை 8 மணி முதலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் சௌராஷ்டிரா தெருவில் 12 அதிகாரிகள் தற்போது அவரது வீட்டில் சோதனையிட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு இணைந்திருக்கும் செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், முழுமையான விவரங்கள். வருமான வரித்துறை அளித்த தகவல்களின் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறையினர் சி விஜயபாஸ்கரின் வீட்டில் சோதனை இடுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் வீட்டில் காலை 8 மணி முதலாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மொத்தம் 12 அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. வீட்டில் உள்ள அவரது தந்தை சின்னத்தம்பியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், முழுமையான விவரங்கள். சௌராஷ்டிரத்தில் வந்து அமலாக்கத்துறை வந்து 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து 3 வாகனத்தில் வந்து இப்போ சோதனைட்டு வராங்க. மேலும் வந்து ஹலோ, தொடர்ந்து பேசுங்க ரியாஸ். தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து இவர் வந்து சொந்தமான இலுப்பூர் வந்து சௌராஷ்டிரா துறையில இருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு இலுப்பூர் அருகே உள்ள வந்து கோலைமான் பட்டி தோட்டம் வந்து புதுக்கோட்டை அருகே ஸ்ரீரங்க வாசல் அதே போல புதுக்கோட்டை உள்ள கல்குவாரி அதே மாதிரி வந்து பல்வேறு வகையான அசையம் சொத்துக்கள் வந்து அசையா சொத்துக்கள் உள்ளன. இந்த நிலையில இன்று காலை வந்து 7 மணி அளவுல வந்து இலுப்பூர் சௌராஷ்டிரா துறையில் உள்ள அவரது இல்லத்துல வந்து 3 வாகனங்கள்ல 12க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் வந்து விஜயபாஸ்கர் வந்து வீட்டுல சோதனைக்கிறாங்க. மேலும் வந்து விஜயபாஸ்கர் வந்து அவரோட சென்னையில் இருப்பதாகவும் விஜயபாஸ்கர் ஏற்கனவே அமைச்சனாக இருந்த காலகட்டத்தில் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் பணப்பட்டுவாடா, குட்கா முறைகேடு உள்ளிட்ட காரணங்களால் அவரது வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தினாங்க. அந்த சோதனையின் அடிப்படையிலேயே வந்து தற்போது அவர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தி வராங்க. மேலும் அவருக்கு சொந்தமான திருவேங்க வாசல் உள்ள கல்குவாரிகளில் வந்து அரசு அனுமதிக்கத்தக்க அளவை விட அதிகப்படியாக கற்கள் வெட்டி இருப்பதாக கூறப்படுகிற நிலையில வந்து அவரது குவாரியிலும் வருமான அறிக்கைகள் சோதனை நடத்திய நிலையில இந்த சோதனையின் தொடர்ச்சியாகத்தான் அமலாக்கத்துறை வந்து தற்போது வந்து சோதனை நடத்தி வராத தெளிவருது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.